ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலிலிருந்து இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், தாவர உள்ளமைப்பியல் பற்றிய தொகுப்பை முதல் முதலில் வெளியிட்டவர் யார்? தாவர உள்ளமைப்பியல் பற்றிய தொகுப்பை முதல் முதலில் வெளியிட்டவர் யார் அப்படின்னா, நெஹேமியா க்ரூ. யார் அப்படின்னா, நெஹேமியா க்ரூ. டேஷ் உள்ளமைப்பியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். டேஷ் உள்ளமைப்பியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். யார் உள்ளமைப்பியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நெஹேமியா க்ரூ. தேர்ட் க்வெஸ்சன், தாவரத்தின் உட்புற அமைப்பை பற்றி படிப்பது டேஷ் எனப்படும். தாவரத்தின் உட்புற அமைப்பை பற்றி படிப்பது டேஷ் எனப்படும். இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா, உள்ளமைப்பியல். தாவரத்தின் உட்புற அமைப்பை பற்றி படிப்பது வந்து உள்ளமைப்பியல் எனப்படும். ஃபோர்த்து க்வெஸ்சன், பகுப்படையும் திறனின் அடிப்படையில் திசுக்களை டேஷ் பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பகுப்படையும் திறனின் அடிப்படையில் திசுக்களை இரண்டு பிரிவுகளாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வகைப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? ஃபிஃப்த்து க்வெஸ்சன், டேஷ் என்பவர் தாவரங்களில் உள்ள திசு தொகுப்புகளை மூன்று வகைகளாக வகைப்படுத்தியுள்ளார். டேஷ் என்பவர் தாவரங்களில் உள்ள திசு தொகுப்புகளை மூன்று வகைகளாக வகைப்படுத்தியுள்ளார். இதுக்கான ஆன்சர் வந்து சாக்ஸ். இவர் தான் தாவரங்களில் உள்ள திசு தொகுப்புகளை மூன்று வகைகளாக வந்து வகைப்படுத்தியுள்ளார். எப்போ வந்து வகைப்படுத்தியிருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா, 1875. ஓகேவா? சிக்ஸ்த்து க்வெஸ்சன், சாக்ஸ் என்பவர் தாவரங்களில் உள்ள திசு தொகுப்புகளை டேஷ் வகைகளாக வகைப்படுத்தியுள்ளார். சாக்ஸ் என்பவர் தாவரங்களில் உள்ள திசு தொகுப்புகளை எத்தனை வகைகளாக வகைப்படுத்தியுள்ளார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மூன்று வகைகளாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வகைப்படுத்தியுள்ளார். செவன்த்து க்வெஸ்சன், ஒரு தாவரத்தோட வெளிப்புற அடுக்கு என்ன அப்படின்னா, புறத்தோல் ஆகும். ஓகேவா? எய்த்து க்வெஸ்சன், புறத்தோலில் பல சிறிய துளைகள் காணப்படுகின்றன, இவை டேஷ் எனப்படும். புறத்தோலில் பல சிறிய துளைகள் காணப்படுகின்றன, இவை புறத்தோல் துளை அல்லது ஸ்டொமேட்டா எனப்படும். ஓகேவா? புறத்தோலில் இருக்கிற சிறிய துளைகளை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, புறத்தோல் துளை, அப்படி இல்லைனா ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நைன்த்து க்வெஸ்சன், புறத்தோல் திசு தொகுப்பு பணிகள் என்ன? புறத்தோல் திசு தொகுப்பு பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாதுகாப்பு, நீர் இழப்பை தடுப்பது. என்ன பணிகள் அப்படின்னா, பாதுகாப்பு, நீர் இழப்பை தடுப்பது. டென்த்து க்வெஸ்சன், இலைகளின் வெளிப்புற சுவரில் டேஷ் என்ற மெழுகு படலம் காணப்படுகின்றது. இலைகளின் வெளிப்புற சுவரில் டேஷ் என்ற மெழுகு படலம் காணப்படுகிறது. இலைகளோட வெளிப்புற சுவரில் காணப்படக்கூடிய மெழுகு படலம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, க்யூட்டிக்கல். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா, க்யூட்டிக்கல். க்வெஸ்சன் நம்பர் 11, க்யூட்டிக்கல் டேஷ் போக்கினை தடுக்கிறது. க்யூட்டிக்கல் டேஷ் போக்கினை தடுக்கிறது. க்யூட்டிக்கல் வந்து நீராவி போக்கினை தடுக்கிறது. ஓகேவா? 12th க்வெஸ்சன், டேஷ் உட்புற திசுக்களை பாதுகாக்கிறது. டேஷ் உட்புற திசுக்களை பாதுகாக்கிறது. எது வந்து உட்புற திசுக்களை பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புறத்தோல் வந்து உட்புற திசுக்களை பாதுகாக்கிறது. க்வெஸ்சன் நம்பர் 13, டேஷ் நீர் மற்றும் கனிமங்கள் உறிஞ்ச பயன்படுகின்றன. டேஷ் நீர் மற்றும் கனிமங்களை உறிஞ்ச பயன்படுகின்றன. வேர் தூவிகள் தான் நீரையும் கனிமங்களையும் உறிஞ்ச பயன்படுகிறது. ஸோ வேர் தூவிகள் மூலமாக தான் நமக்கு நீரும் கனிமங்களும் என்ன ஆகுது அப்படின்னா, உறிஞ்சப்படுகிறது. க்வெஸ்சன் நம்பர் 14, டேஷ் திசு தொகுப்பில் சைலம் மற்றும் ஃப்ளோயம் என இரண்டு கடத்து திசுக்கள் உள்ளன. டேஷ் திசு தொகுப்பில் சைலம் மற்றும் ஃப்ளோயம் என இரண்டு கடத்து திசுக்கள் உள்ளன. எந்த திசு தொகுப்பில் வந்து சைலமும் ஃப்ளோயம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாஸ்குலார் திசு தொகுப்பில் தான் சைலமும் ஃப்ளோயமும் ஆன இரண்டு கடத்து திசுக்கள் உள்ளன. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 15, சைலம் டேஷ் தாவரத்தின் அனைத்து உறுப்புகளுக்கும் கடத்துகிறது. ஸோ சைலம் வந்து எதை வந்து தாவரத்தின் அனைத்து உறுப்புகளுக்கும் கடத்துகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீர் மற்றும் கனிமங்களை சைலம் வந்து அனைத்து தாவரத்தின் பகுதிகளுக்கும் உறுப்புகளுக்கும் என்ன செய்யுது அப்படின்னா, கடத்துகிறது. க்வெஸ்சன் நம்பர் 16, ஃப்ளோயம் டேஷ் தாவரத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு கடத்துகிறது. ஃப்ளோயம் வந்து எதை தாவரத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு கடத்துகிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, உணவுப் பொருட்களை தாவரத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு கடத்துகிறது. க்வெஸ்சன் நம்பர் 17, மூன்று வகையான வாஸ்குலர் கற்றறைகள்
மூன்று வகையான வாஸ்குலர் கற்றைகள். மூன்று வகையான வாஸ்குலர் கற்றைகள் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் ஆரப்போக்கு அமைந்தவை, செகண்ட் ஒன்றிணைந்தவை, மூன்று சூழ்ந்தமைந்தவை. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஆரப்போக்கு அமைந்தவை, செகண்டு ஒன்றிணைந்தவை, மூன்று சூழ்ந்தமைந்தவை. க்வெஸ்சன் நம்பர் 18. இரு வித்திலை தாவர வேரின் வெளிப்புற அடுக்கு டேஷ் அல்லது டேஷ் எனப்படும். இரு வித்திலை தாவர வேரின் வெளிப்புற அடுக்கு டேஷ் அல்லது டேஷ் எனப்படும். ஸோ இரு வித்திலை தாவர வேரினோட வெளிப்புற அடுக்கு நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா எபிப்ளாமா அல்லது ரைசோடெர்மிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இரு வித்திலை தாவர வேரின் உள்ள வெளிப்புற அடுக்கு நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா எபிப்ளாமா, அப்படி இல்லைனா ரைசோடெர்மிஸ்ன்னு சொல்லுவோம். க்வெஸ்சன் நம்பர் 19. இரு வித்திலை தாவர வேரின் டேஷ் நீர் மற்றும் உணவுப் பொருட்களை சேமிக்கிறது. ஸோ இரு வித்திலை தாவர வேரில் இருக்கக்கூடிய புறணி தான் எதை சேமிக்கிறது அப்படின்னா நீர் மற்றும் உணவுப் பொருட்களை சேமிக்கிறது. க்வெஸ்சன் நம்பர் 20. இரு வித்திலை தாவர வேரின் புறணியின் கடைசி அடுக்கு, அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அகத்தோல்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இரு வித்திலை தாவர வேரின் புறணியின் கடைசி அடுக்கு என்ன அப்படின்னா அகத்தோல் ஆகும். க்வெஸ்சன் நம்பர் 21. இரு வித்திலை தாவர வேரின் அகத்தோலுக்கு உட்புறமாக காணப்படும் அனைத்து பகுதிகளுக்கும் டேஷ் எனப்படுகிறது. ஓகேவா? ஸோ இரு வித்திலை தாவர வேரின் அகத்தோலுக்கு உட்புறமாக காணப்படும் அனைத்து பகுதிகளை நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டீல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். க்வெஸ்சன் நம்பர் 22. இரு வித்திலை தாவர வேரில் டேஷ் அகத்தோலுக்கு உட்புறமாக காணப்படும் ஒரு அடுக்கு பேரன்கைமா செல் ஆகும். ஸோ இரு வித்திலை தாவர வேரில் வந்து பெரிசைக்கிளை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அகத்தோலுக்கு உட்புறமாக காணப்படும் ஒரு அடுக்கு பேரன்கைமா செல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். க்வெஸ்சன் நம்பர் 23. இரு வித்திலை தாவர இளம்பேர்களின் நடுவில் டேஷ் காணப்படும். இரு வித்திலை தாவர இளம்பேரின் நடுவில் டேஷ் காணப்படும். ஸோ இரு வித்திலை தாவர இளம்பேர் நடுவில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பித் வந்து காணப்படும். ஓகேவா? ஸோ க்வெஸ்சன் நம்பர் 24. இரு வித்திலை தாவர முதிர்ந்த வேர்களில் டேஷ் காணப்படுவது இல்லை. இரு வித்திலை தாவர முதிர்ந்த வேர்களில் டேஷ் காணப்படுவது இல்லை. ஸோ இது இரு வித்திலை தாவரத்தோட முதிர்ந்த வேரில் வந்து பித்து வந்து காணப்படுவதில்லை. இளம் வேர்களில் வந்து பித்து இருக்கும், முதிர்ந்த வேர்களில் பித்து வந்து இருக்காது. இதுதான் கான்செப்ட். க்வெஸ்சன் நம்பர் 25. ஏடிபி என்றால் என்ன? ஸோ ஏடிபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஸோ ஏடிபினா என்னென்னா அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஸோ க்வெஸ்சன் நம்பர் 26. ஏடிபி, ஸோ ஏடிபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா அடினோசைன் டைபாஸ்பேடு. க்வெஸ்சன் நம்பர் 27. என்ஏடி, ஸோ என்ஏடியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துடலாம் நிக்கோட்டினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு. ஓகேவா? ஸோ நிக்கோட்டினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு. க்வெஸ்சன் நம்பர் 28. என்ஏடிபி நிக்கோட்டினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு பாஸ்பேடு. நிக்கோட்டினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைட் பாஸ்பேடு. க்வெஸ்சன் நம்பர் 29. பச்சையம் ஏ டேஷ் நிறமியாகும். ஸோ பச்சையம் ஏ வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா முதன்மை நிறமி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். க்வெஸ்சன் நம்பர் 30. பச்சையம் ஏ டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. பச்சையம் ஏ டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ பச்சையம் ஏவை வந்து நம்ம வந்து என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா வினைமயம் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? க்வெஸ்சன் நம்பர் 31. பச்சையம் பி மற்றும் கரட்டினாய்டு போன்றவை டேஷ் நிறமிகள். பச்சையம் பி மற்றும் கரட்டினாய்டு போன்றவை டேஷ் நிறமிகள். ஸோ பச்சையம் பியும் கரட்டினாய்டும் என்ன நிறமிகள் அப்படின்னா துணை நிறமிகள். பச்சையம் ஏ வந்து முதன்மை நிறமி, பச்சையம் பி மற்றும் கரட்டினாய்டு வந்து துணை நிறமிகள். ஓகேவா? க்வெஸ்சன் நம்பர் 32. முதன்மை நிறமி மற்றும் துணை நிறமிகள் இரண்டும் சேர்ந்து டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. முதன்மை நிறமி மற்றும் துணை நிறமிகள் இரண்டும் சேர்த்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒளி தொகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். க்வெஸ்சன் நம்பர் 33. ஒளி சார்ந்த வினை அல்லது ஒளி வினை டேஷ் என்பவரால் முதலில் கண்டறியப்பட்டது. ஒளி சார்ந்த வினை அல்லது ஒளி வினை டேஷ் என்பவரால் முதலில் கண்டறியப்பட்டது.
ஸோ இந்த வினையை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ராபின் ஹீல். ஸோ எப்போ கண்டுபிடிச்சார் அப்படின்னா 1939 வந்து ஒளி சார்ந்த வினை அல்லது ஒளி வினையை பற்றி கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா? க்வெஸ்சன் நம்பர் 34. ஒரு செல்லானது நேரிடையாக ஆற்றலை டேஷில் இருந்து பெற முடியாது. ஒரு செல்லானது நேரிடையாக ஆற்றலை எதிலிருந்து பெற முடியாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோஸில் இருந்து பெற முடியாது. க்வெஸ்சன் நம்பர் 35. சுவாசித்தலின் போது குளுக்கோஸ் ஆக்சிகரணமடைந்து வெளியேறும் ஆற்றல் டேஷில் சேமிக்கப்படுகிறது. சுவாசித்தலின் போது குளுக்கோஸ் ஆக்சிகரணமடைந்து வெளியேறும் ஆற்றல் எதில் சேமிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏடிபியில் வந்து சேமிக்கப்படுகிறது. க்வெஸ்சன் நம்பர் 36. மெல்வின் கால்வின் அமெரிக்க உயிர் வேதியியலாளர் டேஷ் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தார். மெல்வின் கால்வின் அமெரிக்க உயிர் வேதியியலாளர் இவர் வந்து எந்த வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தார் அப்படின்னா ஒளி சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தார். க்வெஸ்சன் நம்பர் 37. மெல்வின் கால்வின் டேஷாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றார். மெல்வின் கால்வின் டேஷாம் ஆண்டு முதல் பரிசு பெற்றார். ஸோ மெல்வின் கால்வின் வந்து 1961 நோபல் பரிசு வந்து பெற்றிருக்கிறார். ஓகேவா? ஸோ க்வெஸ்சன் நம்பர் 38. சிஎன்ஆர் ராவ் சூரிய ஒளியை பயன்படுத்தி செயற்கை ஒளி சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் டேஷ் எரிபொருளை உற்பத்தி செய்தார். சிஎன்ஆர் ராவ் சூரிய ஒளியை பயன்படுத்தி செயற்கை ஒளி சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் அப்படிங்கிற எரிபொருளை வந்து என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா உற்பத்தி செஞ்சுருக்காரு. க்வெஸ்சன் நம்பர் 40. மைட்டோகாண்ட்ரியாவை டேஷ் என்பவர் வரித்தசை செல்களில் கண்டறிந்தார். மைட்டோகாண்ட்ரியாவை கோழிகர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வரித்தசை செல்களில் கண்டறிந்திருக்காரு. க்வெஸ்சன் நம்பர் 41. மைட்டோகாண்ட்ரியா செல்லின் டேஷ் என அழைக்கப்படுகிறது. மைட்டோகாண்ட்ரியா செல்லின் டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஸோ மைட்டோகாண்ட்ரியாவை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா செல்லின் ஆற்றல் நாணயம் என அழைக்கப்படுகிறது. க்வெஸ்சன் நம்பர் 42. மைட்டோகாண்ட்ரியா செல்லின் டேஷ் என அழைக்கப்படுகிறது. மைட்டோகாண்ட்ரியா செல்லின் டேஷ் என அழைக்கப்படுகிறது. செல்லின் ஆற்றல் நிலையம்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஸோ மைட்டோகாண்ட்ரியாவுக்கு ரெண்டு நேம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து செல்லின் ஆற்றல் நாணயம். ஸோ ரெண்டாவது நேம் வந்து என்ன அப்படின்னா செல்லின் ஆற்றல் நிலையம். க்வெஸ்சன் நம்பர் 43. மைட்டோகாண்ட்ரியாவின் உட்புற சவ்வில் காணப்படும் விரல் போன்ற நீட்சிகள் டேஷ் எனப்படும். மைட்டோகாண்ட்ரியாவின் உட்புற சவ்வில் காணப்படும் விரல் போன்ற நீட்சிகளை நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கிறிஸ்டே எனப்படும். ஓகேவா? ஸோ மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே இருக்கிற உட்புற சவ்வில் காணப்படுகிற விரல் போன்ற ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிறிஸ்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். க்வெஸ்சன் நம்பர் 44. டேஷ் சுவாசித்தலுக்கு தேவையான ஒரு முக்கிய நுண்ணுறுப்பாகும். டேஷ் சுவாசித்தலுக்கு தேவையான ஒரு முக்கிய நுண்ணுறுப்பாகும். ஸோ மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது தான் சுவாசித்தலுக்கு தேவையான ஒரு முக்கிய நுண்ணுறுப்பாக வந்து இருக்குது. க்வெஸ்சன் நம்பர் 45. டேஷ் செல்லின் கால்சியம் அயனிகளை சமநிலை பாதுகாக்கிறது. டேஷ் செல்லின் கால்சியம் அயனிகளின் சமநிலையை பாதுகாக்கிறது. ஸோ மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது தான் செல்லின் கால்சியம் அயனிகளின் சமநிலையை என்ன செய்யுது அப்படின்னா பாதுகாக்கிறது. க்வெஸ்சன் நம்பர் 46. தாவரங்கள் வளிமண்டலத்தில் இருந்து ஆக்சிஜனை பெற்றுக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகின்றன. இந்த வாயு பரிமாற்றத்திற்கு டேஷ் என்று பெயர். தாவரங்கள் வளிமண்டலத்திலிருந்து ஆக்சிஜனை பெற்றுக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகின்றன. இந்த பரிமாற்றத்திற்கு என்ன பெயர் அப்படின்னா வெளி சுவாசம் என்று பெயர். க்வெஸ்சன் நம்பர் 47. கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் எது? கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் எது? ஸோ கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் எது அப்படின்னா சைட்டோபிளாசம். க்வெஸ்சன் நம்பர் 48. ஒளி சேர்க்கையின் போது வெளிப்படும் ஆக்சிஜன் டேஷில் கிடைக்கிறது. ஒளி சேர்க்கையின் போது வெளிப்படும் ஆக்சிஜன் டேஷில் கிடைக்கிறது. ஸோ ஒளி சேர்க்கையின் போது வெளிப்படும் ஆக்சிஜன் வந்து நீரிலிருந்து கிடைக்கிறது. க்வெஸ்சன் நம்பர் 49. செல்லின் ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை எது? செல்லின் ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை எது? ஸோ செல்லோட ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன். இலையிடை திசு டேஷ் பெற்றுள்ளது. இலையிடை திசு டேஷ் பெற்றுள்ளது. ஸோ இலையிடை திசு பசுங்கணிகங்களை பெற்றுள்ளது. இலையிடை திசு பசு கணிகங்களை பெற்றுள்ளது. நம்ம இன்னைக்கு பார்த்த
50 க்வெஸ்சன்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து ரீச் ஆகும். பாய்.